हेलो फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சு ஒரு சம் பார்க்க போறோம் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சம் திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் கண்டிப்பா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சாப்டரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஜேர்னல் என்ட்ரி ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த லெசன் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்ட் ஜேர்னல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வீடியோ புரியும் இல்லைனா கண்டிப்பாக புரியாது ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க நம்ம இந்த சமுக்கு போகலாம் சுனில் ஓவ்டு அனில் ருபீஸ் 80,000 ஸோ ஓவ்டு அப்படின்னா லயபிள் அப்படின்னு அர்த்தம் ஸோ சுனில் வந்து அனிலுக்கு 80,000 தர வேண்டியது இருக்குது ஸோ சுனில் தான் ட்ராயி அனில் தான் பேயி சாரி ட்ராயர் ஏன்னா இவர் தான் வந்து செல்லர் அதனால் வந்து இவர் தான் ட்ராயர் இவர் ட்ராயி அனில் ட்ராஸ் அ பில் ஆன் சுனில் ஸோ அனில் வந்து சுனில்கிட்ட ஒரு பில் கொடுக்குறாரு ஃபார் த்ரீ மந்த்ஸ் பில்லு சுனில் அக்செப்டிட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இட் டு அனில் இதுதான் எப்போவுமே கான்செப்ட் ட்ராயர் வந்து பில்லை வச்சுக்க மாட்டார் நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு திரும்ப வந்து யார் ட்ராயரோ அவர்கிட்டயே கொடுத்துருவார் ஆன் 15th April பார்த்துக்கோங்க 1st April 15 நாளைக்குள்ளே அனில் டிஸ்கவுண்ட்ஸ் இட் வித் சிட்டி பேங்க் அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 12%. ஓகே இப்போ நமக்கு ஒரு புது கான்செப்ட் வருது நான் என்ட்ரி சொல்கிறதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸோட மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது சுனில் வந்து சாரி அனில் சுனில்கிட்ட ட்ரா பண்ணிட்டார் பிரச்சனை கிடையாது ஆனால் 3 மாதம் டைம் கொடுத்துருக்காரு அந்த 3 மாதத்துக்கு அவருக்கு பணம் வேணும்ல ஆனால் அவர் கையில் பணத்துக்கு ஈக்குவலண்ட் இருக்குது ஆனால் பணமாக இல்லைல்ல பணம் வேணுங்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா அந்த பில்லை வந்து சிட்டி பேங்க் அந்த பேங்க்கில் கொடுத்துட்டு பணம் வாங்குறாரு ஏன்னா அந்த பில்லுக்கு ஈக்குவலண்ட்டு தானே அந்த பணமும் அதனால் வந்து அந்த பணத்தை இமீடியட்டாக வாங்கிட்டு அந்த பில்லை கொடுத்துட்றாரு ஆனால் பேங்க்காரங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கணும்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த அமௌண்ட்டையும் தரமாட்டாங்க 12% வந்து டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரணும்ல அதனால 12% கழிச்சிட்டு வாங்க ஆன் த டியூ டேட் த பில் வாஸ் டிஸ்ஹானர்ட் செகண்ட் டேர்ம் என்னது டிஸ்ஹானர்ட் அப்படின்னா டியூ டேட் அன்னைக்கு சுனிலால் பணத்தை கட்ட முடியலை ஸோ இப்போ ஏன் கட்டலைன்னு கேட்க போகிறது வந்து அனில் கிடையாது ஏன்னா அனில் ஏற்கனவே பில்லை கொடுத்து பணம் வாங்கிட்டார் இப்போ யாருக்கு பணம் வர வேண்டியது இருக்குது சிட்டி பேங்க்குக்கு தான் பணம் வர வேண்டியது இருக்குது அதனால் பேங்க் வந்து நோட்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுப்பாங்க நோட்டிங் சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னா நோட் பண்ணுறது என்ன நோட் பண்ணுறதுன்னா சுனில்கிட்ட வந்து நீ இவ்வளோ பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவார்ல அந்த நோட்டீஸ்க்கு பேர் தான் நோட்டிங் சார்ஜஸ் 100 ரூபாய்க்கு நோட்டிங் சார்ஜஸ் அனுப்பியிருப்பாங்க அனில் செட்டில்ஸ் த பேங்க் கிளைம் அலாங் வித் நோட்டிங் சார்ஜஸ் பேங்க்குக்கு செட்டில் பண்ண அமௌண்ட்டு கூட சேர்த்து நோட்டிங் சார்ஜஸ்ஸான 100 ரூபாய்க்கான அமௌண்ட்டையும் வந்து நம்ம அனில் வந்து செட்டில் பண்ணிட்டார் நெக்ஸ்ட்டு சுனில் அக்செப்டட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அனில் செட்டில் பண்ணியிருக்காரு அனில் தானே பேங்க்கில் பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு அப்போ டியூ டேட் வரைக்கும் வந்து அவர் கட்டலைன்னா யார் பொறுப்பு இவர் டிஸ்கவுண்ட் பண்ணதால் இவர் தானே பொறுப்பு ஸோ இவர் வந்து செட்டில் பண்ணிட்டாரு பழைய பில்லுக்கு இன்னும் சுனில் செட்டில் பண்ணாமல் இருக்காருல்ல அதுக்கு இன்னொரு புது பில் வரைய போகிறார் சுனில் அக்செப்டட் அனதர் பில் ஃபார் 3 மந்த்ஸ் இந்த 3 மாதம் முடிஞ்சு போச்சு அடுத்த 3 மாதத்துக்கு புது பில் ட்ரா பண்ணி வித்து 3000 இன்ட்ரெஸ்ட் ஏன் 3000 இன்ட்ரெஸ்ட்டு இவரால் தானே இவர் இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் தேவையில்லாமல் பே பண்ணியிருக்காரு அதனால் எக்ஸ்ட்ரா 3000 வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதோடு சேர்த்து புது பில் ட்ரா பண்ணிட்டார் பிஃபோர் த நியூ பில் பிகம் டியூ 3 மாதம் முடியலை அந்த புது பில்லுக்கு 3 மாதம் முடியவே இல்லை முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து சுனில் வந்து 500 ரூபாய்க்கு வித் ரிபேட்னா என்ன அப்படின்னா எப்படி வந்து லேட்டாக கட்டினா இன்ட்ரெஸ்ட் வருதோ முன்னாடியே கட்டிட்டார்னா அவருக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கணும்ல அதுக்கு பேர் தான் ரிபேட்டு விச் மீன்ஸ் ஒரிஜினலாக இருக்கிற அமௌண்ட்டை விட 500 ரூபா கம்மியாக வந்து கட்டினா போதும் அதான் ரிபேட் ஷோ ஜேர்னல் என்ட்ரீஸ் இப்போ நம்ம க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 நிமிஷம் ஆயிருக்குது இவ்வளோ நேரம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு இந்த க்வெஸ்சனில் யார் ட்ராயர் யார் ட்ராயி என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ட்ரீஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ க்வெஸ்டினுக்கு நம்ம ஒரு டைம் ஒதுக்கி ஆகணும் இப்போ நம்ம ஒதுக்கியாச்சு இப்போ கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம இப்போ என்ட்ரிஸ்க்குள்ளே போகலாம் அனில் புக்கில் கேட்டிருக்காங்க அனில் யார் செல்லர் விச் மீன்ஸ் ட்ராயர் ட்ராயருக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன ஓவ்டு அனில் பில் கொடுத்துருக்காரா யார்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து இவர் கைக்கு என்ன வந்திருக்கு நம்ம அனில் கைக்கு என்ன வந்திருக்கு பில்ஸ் ரிசீவபிள் ஏன்னா கொடுத்த பில்லை அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருக்காரு ஸோ பில் ரிசீவ் பண்ணியிருக்காரு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் 80,000 டூ யார்கிட்ட இந்த பர்பஸ் இல்லை ஆக்சுவலி நம்ம என்ட்ரிஸ் நான் திரும்ப திரும்ப வந்து ஜேர்னல் என்ட்ரியோட நான் என்னோட லாஜிக்கை சொன்னேன்னா டைம் ஆயிரும் ஸோ அந்த வீடியோ நீங்கள் தரோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் தெரியலைன்னா டவுட்ஸில் கேளுங்கள்
பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட்டு. ஸோ பில்ஸ் வந்து அவர் கைக்கு வருது, ஸோ அக்கௌண்ட் டெபிட்டு. டூ யார்டேந்து வருது? சுனில்டேந்து வருது. ஸோ டூ சுனில் அக்கௌண்ட் 80,000. இது ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆன் 15th April அனில் டிஸ்கவுண்டட் வித் பேங்க். ஸோ பேங்க்கில் பில்லை கொடுக்குறாரு, இவர் கையை விட்டு என்ன வெளியே போகுது? பில்ஸ் ரிசீவபிள் வெளியே போகுது. ஸோ டூ பில்ஸ் ரிசீவபிள். எவ்வளோ ரூபா ஒர்த்து பில்ஸ் ரிசீவபிள்னு கேட்டிங்கன்னா 80,000 ரூபா ஒர்த்து பில்ஸ் ரிசீவபிள் வெளியே போகுது. ஸோ 80,000 கிரெடிட்டு. ஆனால் இவர் கைக்கு வர்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78,000 தான். ஏன்னா 2,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட்டு. 12% எப்படி 2,000 ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பில் அமௌண்ட் 80,000 இன்ட்டு 12% இன்ட்டு எத்தனை மாதம்னு பார்த்தீங்கன்னா 15 April அன்னைக்கு வந்து இவர் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து என்ன நடந்திருக்குன்னா 1 April அன்னைக்கு வந்து பில் கொடுத்துருக்காரு. ஸோ 15 நாள் முடிஞ்சு போச்சு, அரை மாதம் முடிஞ்சு போச்சு. 3 மாதத்தில் அரை மாதம் போச்சுன்னா எவ்வளோ? 2.5 மாதம். அதனால தான் 2.5/12. இது போட்டிங்கன்னா 2,000 ரூபா வரும். ஸோ 2,000 ரூபா டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் போக மீதி இருக்கிற 78,000 தான் இவருக்கு கைக்கு வரப்போகிறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட், பணம் வர்றத உள்ளே போடணும், வெளியே போகிறத கிரெடிட் பண்ணுறோம். இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு, ஆன் த ரெடியூ டேட் பில் வாஸ் டிஸானட், பேங்க் பெய்ட் நோட்டிங் சார்ஜஸ், பேங்க்ஸ் கிளைம் வாஸ் செட்டில்டு. ஸோ இப்போ பேங்க் கிளைமோட சேர்த்து செட்டில் பண்ணுறாரா சுனில்? என்ன பண்ணுறாரு? பணம் கொடுக்குறாரு. ஸோ சுனிலுக்கு, சாரி, அனிலுக்கு பணம் வெளியே போகுது. டூ பேங்க் பணம் வெளியே போகுது. எதனால் வெளியே போகுது? இவரோட பில் தானே, சுனிலோட பில் தானே, அதனால் சுனில் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். இது எப்படி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்குக்கு அனில் பே பண்ணுறாரு. ஸோ இங்கே போச்சு. அனில் செட்டில்ஸ் த பேங்க் கிளைம் அலாங் வித் நோட்டிங் சார்ஜஸ். ஸோ அனிலுக்கு கையை விட்டு வெளியே போகிறது என்னது? கேஷ். ஸோ டூ கேஷ். யார்கிட்ட போய் சேருது? பேங்க்குக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். நெக்ஸ்ட்டு, சுனில் அக்செப்டட் அனதர் பில் ஃபார் 3 மந்த்ஸ். இப்போ புது பில்லை அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ சுனில் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட். ஏன் சுனில் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ இன்ட்ரெஸ்ட் என்ன? அனில் சுனில்கிட்டேருந்து வர வேண்டியது இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் டூ இன்ட்ரெஸ்ட்டு. யார்கிட்டேருந்து வர வேண்டியது இருக்குது? சுனில்கிட்டேருந்து. ஸோ சுனில் அக்கௌண்ட் டெபிட் டூ இன்ட்ரெஸ்ட். இது நீங்கள் என்னோட அந்த லாஜிக்கில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும், ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு, பில்ஸ் ரிஸ் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுனில் அக்செப்டட் அனதர் பில் ஃபார் ருபீஸ் 3 மந்த்ஸ் ஃபார் 3 மந்த்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3,000. அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு 100 ரூபா நோட்டிங் சார்ஜஸ் பே பண்ணியிருக்கார்ல, அதையும் சேர்த்து இப்போ வாங்க போகிறாரு சுனில்கிட்டேருந்து. புது பில் ட்ரா பண்ணுறாரு. ஸோ ஆரம்பத்தில் போட்ட அதே என்ட்ரி, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு சுனில் அக்கௌண்ட். ஆரம்பத்தில் போட்டோம்ல பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டு சுனில் 80,000 போட்டோம். இப்போ 80,000 கிடையாது, 80,000 ப்ளஸ் 3,000 இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 100 ரூபா வந்து நோட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 83,100 ருபீஸ்க்கு வந்து பில் வந்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, டியூ டேட்டுக்கு முன்னாடியே ரிபேட்டில் ரிட்டையர் பண்ணிடுறாரு. ஸோ டோட்டலாக இவர் கையை விட்டு இப்போ வெளியே போகிறது என்னது? பில்லை கொடுத்துருவார். ஏன்னா இவர் ரீபே பண்ணுறப்ப பில் அவர் ட்ராயி கையில் கொடுத்துருவாங்கல்ல. ஸோ பில் வெளியே போகுது, டூ பில்ஸ் ரிசீவபிள், பில் வெளியே போயிடுச்சு. என்ன உள்ளே வருது? பணம் உள்ள என்ன உள்ளே வருது? 82,600 தான் உள்ளே வருது. ஏன் 500 ரூபா வரலன்னு கேட்டிங்கன்னா, 500 ரூபாவை ரிபேட்டாக கழிச்சிக்கலான்னு சொல்லியாச்சு. ஸோ 83,100 500 ரூபா கழிச்சா 82,600 தான் பணம் வருது, மீதி 500 என்னது? ரிபேட்டுக்கு போயிடுது. இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட கான்செப்ட். இதை வந்து லெஜரில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அது பெரிய சமம் மாறிடும். லெஜர் போஸ்டிங் உங்களுக்கு அவ்வளோ டஃப்பாக இருக்காது. சப்போஸ் லெஜர் போஸ்டிங் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அக்கமடேஷன் பில் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு அதை வச்சு ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.